தேசிய கொடியிலிருந்து சிங்கத்தை நீக்கி வேறு மிருகத்தை சேர்க்க வேண்டுமென்றால் சிங்கத்திற்கு பதிலாக நரியை இணைக்குமாறு பிவித்ரு கெலோருமைய ஆலோசனை வழங்கியுள்ளது. கொழும்பில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பிவித்ரு ஹெலோருமையவின் தேசிய அமைப்பாளர் மதுமாதவ அரவிந்த இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் இந்த நாட்டிலே இனம் குறைத்து பேசுகின்றவர்கள் இனவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு அவர்களின் வாய்க்கு பூட்டு போடும் ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் தேசிய கீதம் தொடர்பில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன. அதற்கு அப்பால் சென்று தேசிய கொடியில் காணப்படும் சிங்கத்தினை மாற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்களும் குறிப்பிடுகின்றன. இது உண்மையான ஒரு விடயமாகும். எமது இலச்சினை சிங்கம் எனும் போது எமக்கு பெருமையாகவே இருக்கும். நம் நாடு கடந்த காலங்களில் 37 யுத்தங்களில் அபரிமிதமான வெற்றியை பெற்றுள்ளது. இறுதி யுத்தம் நடைபெற்ற 2009 நாம் இதனை நேரில் கண்டுள்ளோம். இந்த வெற்றிகளுக்கு பின்னர் நாட்டை நேசிக்கும் நாட்டு பெற்றுள்ள யாரும் கண்ணாடி முன் நின்று பார்த்தால் அவர்கள் சிங்கம் போலவே தென்படுவார்கள். ஏனெனில் நாம் யுத்தத்தினை வென்ற சிங்கங்கள். இன்று நாட்டை ஆட்சி செய்பவர் நரியர். அப்படி நீங்கள் தேசிய கொடியில் உள்ள சிங்கத்தினை மாற்றியே ஆக வேண்டுமானால் சிங்கத்துக்கு பதிலாக நரியை இலச்சினையாக பொறியுங்கள். அதிலும் ஒரு நரியை பொறிக்காமல் நரி கூட்டத்தினையே அச்சிடுங்கள். ஏனெனில் இந்த நாட்டிலே ஒரு நரியல்ல, அதிகார போகம் பிடித்த பல நரிகள் ஆட்சி பீடத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களை தினமும் கண்ணாடியில் பார்ப்பதால் சிங்கத்தினை மாற்றி எந்த மிருகத்தினை போட வேண்டும் என்று அவர்களுக்கே நன்கு தெரியும். தமன் தன்வெத்தி தாண்டோன்னு சதா முகாது கீழே.